எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. வீட்டுக்குள்ள நீங்க சேஃபா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். நானும் எங்க வீட்டுல தான் இருக்கேன். ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ரேடியோல ஷோ பண்ணும் போது திடீர்னு ஒரு போன் பிரதாப் அப்படின்ற ஒரு கால் பண்ணி எனக்கு அலைப்பாய்ச்சி 20 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு அதுல இருந்து ஒரு பாட்டு போடுங்களேன் அப்படின்னா, சரி ஓகே வீட்டுல தானே இருக்கீங்க போட்டுறேன் அப்படின்னு போது, இல்ல இல்ல நான் ஆபீஸ்ல இருக்கேன். வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னா, ஆமா நான் வேலை செய்யறேன். நம்ம எல்லாருமே வீட்டுல லாக்கா இருக்கும்போது இவர் மட்டும் என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு கேட்கும்போது, அமேசான் வேர் ஹவுஸ்ல வேலை செய்யறாரா? எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது. நம்ம எல்லாரும் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற டெலிவரி பண்றவங்க பாத்துருக்கோம், ஆனா பின்னாடி இருக்கிறவங்க என்ன வேலை பண்றாங்க, அவங்களோட வேலை இடம் எப்படி இருக்கும், இப்ப எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. ஒரு வீடியோ கால் வரலாமா பிரதாப் அப்படின்னு கேட்டதுக்கு உடனே ஓகே அப்படின்ட்டார். இப்ப நம்ம கூட ஒரு லைன்ல இருக்க பிரதாப், ஒளிஞ்சிட்டது போதும், வெளியில வாங்குங்கள். வணக்கம். அரே பாபா, ஹவ் ஆர் யூ, கேசா ஹே பச்சா, சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கு. அதே தான் நான் தப்பான ஹிந்தியில கேட்டேன், அதனாலதான் உங்களுக்கு புரியல போல இருக்கு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதாப். தேங்க்யூ சோ மச் உங்களோட டைம் கொடுத்து, நீங்க வேலை செய்யறதுக்கும் சரி என் கூட இப்ப வீடியோ கால்ல பேசுறதுக்கும் ரொம்ப நன்றி. இப்ப இந்த மாதிரி டைம்ல நீங்க என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது இல்லாம நாங்க வந்து உங்களோட தீவிர ஃபேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ கால்ல நீங்க வர்றதுக்கெல்லாம் எங்களோட மேனேஜர்ட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஓ, அந்த அளவுக்கு நான் வர்த்த இல்ல, இருந்தாலும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். பட் ஆனா நீங்க பண்ற சேவை ரொம்ப சிறந்த சேவை. நீங்களாம் வேலை செய்யறதுனாலதான் எங்களுக்கு தேவையான பொருள்லாம் எங்க வீடு தேடி வருது. பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே நேரத்துல எனக்கு இன்னொரு விஷயம் பிரதாப், இப்ப நாங்க வந்து டெலிவரி பண்றவங்களை பாத்துருக்கோம், பின்னாடி வந்து என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன வேலை பண்றீங்க அங்க, எத்தனை வருஷமா இருக்கீங்க, என்ன வேலை பண்றீங்க? நான் இங்க வந்து அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ல 4 இயர்ஸா இன்பவுண்ட் ப்ராப்ளம் சால்வரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்பவுண்ட்னா ஒண்ணும் இல்ல, வாடிக்கை விற்பனையாளர்கிட்ட இருந்து வரக்கூடிய பொருளை நீங்க ஆர்டர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறது தான் இன்பவுண்ட் ப்ராசஸ். அதுக்கு உண்டான ப்ராசஸ் இடையில இருக்கிறதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை கியூர் பண்றதுதான் என்னோட ஒர்க் ஆஸ் பர் ப்ராப்ளம் சால்வரா. ஓ, எத்தனை வருஷமா இருக்கீங்க? 4 இயர்ஸா இருக்கேன் சார். பில்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க, இன்பவுண்ட் அண்ட் வாடிக்கையாளர்ன்ற மாதிரி. சரி, இப்ப எனக்கு இது சொல்லுங்க, இது நார்மல் டைம்ல ஓகே, இந்த COVID-19 மாதிரி இந்த வைரஸ் உலகம் ஃபுல்லா எல்லாரையும் புரட்டி போட்டு இருக்கிற டைம்ல என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் நீங்க ஹேண்டில் ஃபாலோ பண்றீங்க பிரதாப்? அதாவது இப்ப அமேசானை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி தான் சார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும். அதுவும் இந்த மாதிரி COVID-19 இந்த சுச்சுவேஷன்ல எக்ஸ்ட்ரா சேஃப்டி வந்து நாங்கள் ஃபாலோ பண்றோம். அதாவது வீட்டுல இருந்து வரும்போதே நோஸ் மாஸ்க் வியர் பண்றது, அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டருக்கு உள்ள வந்த பிறகு உங்களோட பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கு இடையில 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஒர்க் முடியறப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் உங்க கையை வந்து சானிடைசர் வச்சு நல்லா கிளீன் பண்ணணும். ஆமா சார், அதே மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சேஃப்டி வந்து இன்னும் அதிகமா கேர் பண்ணிப்போம். சோ எங்க ஏனா பொருள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதெல்லாம் வந்து சேஃபா அப்படிங்கற ஒரு இது இருக்கு. சோ நீங்க உங்க சைடுல இருந்து சேஃபா தான் ஹேண்டில் பண்றீங்கல? எஸ் சார். ஆ எஸ் சார். எனக்கு இன்னொன்னு சொல்லுங்க, இப்போ நாங்களாம் வீட்லயே இருக்கோம், 25-30 நாள் ஆச்சு வெளியிலேயே போல. நீங்க ஆனா இப்ப வேலைக்கு போறீங்க, உங்க டெய்லி டெய்லி வந்து வேர் ஹவுஸ்ல போய் ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஊரே ஓஞ்சி போய் இருக்கும்போது நீங்க ஒண்டி வேலை பண்றது அமேசானை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டாலும் அங்கேதான் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க. ஓகே சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் சார், அதாவது கஸ்டமர் தேவையை பூர்த்தி செய்யறதுதான் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அதுவும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து நீங்க வெளிவராத முடியாத நேரத்துல உங்களுக்கு தேவையான எசன்ஷியல், அதாவது உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து உங்களோட டோர் ஸ்டெப்லயே வந்து கிடைக்கிறதுக்காண்டி நாங்க மோர் எஃபர்ட் போட்டு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னும் போதுதான் நீங்க வந்து வீட்டுல சேஃபாகவும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம நீங்க வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் சார். ரொம்ப நன்றி பிரதாப், தேங்க்யூ சோ மச். இதெல்லாம் நீங்க பண்றது எங்களுக்கு நிஜமாலே ஒரு பெரிய சர்வீஸ் தான். அண்ட் ஃபைனலி வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பிரதாப், நீங்க பண்றது ஒரு பெரிய சர்வீஸ், தேங்க்யூ சோ மச். அதுக்கு நீங்க எங்களுக்கு பண்ற சர்வீஸ் மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலி உங்களோட சேஃப்டி பத்தி பயங்கர கவலையோட இருப்பாங்க. சோ நீங்க இப்ப சேஃபா இருக்கிற மாதிரியே எப்பவும் சேஃபா இருக்கணும். தேங்க்யூ சோ மச் அகைன். இப்ப நான் அமேசான்ல ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது இந்த மாதிரி டைம்ல உங்களுக்காக சேவை செய்யறது எனக்கு இன்னும் நான் ப்ரௌடா வந்து ஃபீல் பண்றேன். அமேசான் அமேசான் 573 வாட்டி இவர் சொன்னாலும் அமேசிங் சர்வீஸ் பண்ற மனிதர்கள் இவங்களா, அதனாலதான் இவர்கிட்ட பேசணும். ஸோ அடுத்த வாட்டி உங்க வீட்டுக்கு யாராவது டெலிவரிக்கு வராங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு ஒன்று டெலிவர் பண்ண உங்களுக்கு வேணிய பொருளை உங்களுக்கு கொடுக்க வராங்க, லெட்ஸ் பி ஈவன் மோர் நைஸ் டு தேம். ஏன்னா அவங்களா இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க முடியுது. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே இன்டோர்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ரன் டைம்.